தமிழகம் முழுவதும் டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் பரவி கொண்டிருக்கிறது என்பது தொடர்ந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அதனால் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் சிறுவர்கள் அந்த நோய்க்கு ஆளாகி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. ஆக டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் இது தமிழகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் என்னுடைய கொளத்தூர் தொகுதியைச் சேர்ந்த 13 வயதே நிரம்பியிருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ரிஸ்வான் இந்த டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மரணமடைந்திருக்கிறான். ஆனால் இதை கூட டெங்கு காய்ச்சல் என்று இந்த அரசு வெளியிலே சொல்வதற்கு வெட்கப்படுகிறது. ஏற்கனவே சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய குட்கா புகழ் விஜயபாஸ்கர் அவர்களும் அந்த துறையினுடைய செயலாளராக இருக்கக்கூடிய திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் வந்திருப்பதை அவர்கள் ஏற்கனவே ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் மருத்துவமனைகளிலே இந்த காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு அனுமதிக்கப்படக்கூடிய அந்த நோயாளிகளை டெங்கு காய்ச்சல் என்று சொல்லக்கூடாது. டெங்கு காய்ச்சல் என்று கூட சான்றிதழ் தொடுவதற்கு கூட இந்த அரசு பொதுவாக அரசு மருத்துவமனையில் இருக்கக்கூடிய டாக்டர்கள் மறுத்து வருகிறார்கள் என்பது வேதனைக்குரிய ஒன்று, வெட்கப்பட வேண்டிய ஒன்று. ஆகவே இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த அரசை பொறுத்தவரையில் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் எங்கு ஊழல் செய்யலாம், எங்கு கொள்ளையடிக்கலாம், எங்கு கமிஷன் வாங்கலாம், எங்கு கரப்ஷன் செய்யலாம், எங்கு கலெக்ஷன் செய்யலாம் என்கிற அந்த நிலையிலேதான் இன்றைக்கு இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு பல உதாரணங்களை நான் உங்களிடத்தில் எடுத்துக்காட்டிட முடியும். ஏற்கனவே குட்கா புகழ் விஜயபாஸ்கர் மீது சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. அவருடைய இல்லத்திலே, அவருடைய அலுவலகத்திலே ரைடுகள் எல்லாம் நடந்திருக்கிறது. அண்மையிலே முதலமைச்சராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் எடுத்துச் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஊழல் குற்றச்சாட்டு, அது உண்மைதான் என்ற ஒரு நிலையிலே உயர்நீதிமன்றமும் சிபிஐ விசாரணை நடத்திட வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பது அதெல்லாம் சாட்சியாக இருக்கிறது என்பது நாட்டுக்கு நன்றாக தெரியும். டெங்கு காய்ச்சல் பன்றி காய்ச்சல் இருப்பதை ஓரளவுக்கு ஒத்துக்கொண்டதற்காக முதலில் குட்கா புகழ் விஜயபாஸ்கருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் அதற்குரிய நடவடிக்கையை அவர்கள் எடுக்காத காரணத்தால் தான் பல உயிர் இழப்பும் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணமாக என்னுடைய தொகுதியிலே 13 வயது நிரம்பிய சிறுவன் ரிஸ்வான் மரணமடைந்திருப்பது அதற்கு ஒரு சாட்சி.